புதிய மின்சார கொள்கை இது வந்து பகல் நேரத்தில் குறைக்கப்படுகிறது என்பதை நாம் தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லை சோலார் பவர், இந்த சோலார் பவர்னால பகல் நேர கன்செப்ஷன் அதிகப்படுத்தணும்னா எலக்ட்ரிசிட்டி பில் குறைவாக வரும். ஆக இது மக்களுக்கு நலன் தருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அது மட்டுமல்ல முதலில் தொழிற்சாலைகளுக்கு தான் இது அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதுல வந்து நம்ம முக்கியமானது விவசாய சகோதரர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆக பொதுமக்களுக்காக மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை இது. அது மட்டுமல்ல சோலார் நேரத்திலேயே ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது மாற்று எரிசக்தியை மின்சக்தியை பயன்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு, ஏன்னா வருங்காலத்தில் டிமாண்ட் அதிகமாயிடும். அந்த டிமாண்டை சரி பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள முடியுமோ அந்த முயற்சிகளை மேற்கொள்ளப்படுகிறார்கள். அதனால மின்சாரத்துல இது வந்து இதோட நல்ல தன்மைகள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். ஏதோ மின்சார கட்டணம் இரவு உயர்கிறது உயர்கிறது அப்படி ஒரு தகவல் தான் வருது, அப்படி இல்ல. பகல் நேரங்களில் 20% குறைக்கப்படுகிறது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நாம வந்து சில நடவடிக்கைகளை எல்லாரும் இரவு செய்யும் பொழுது டோட்டலா நமக்கு வந்து ஷட் டவுன் ஆயிடும். அப்படி இல்லாம பகிர்ந்தளித்து அதை சரியாக பயன்படுத்தி அதன் மூலம் மக்கள் பயன்பெற வேண்டும் என்று மக்களுக்கு பலன் தருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல திட்டம் இது. இது முதலிலேயே இது நெகட்டிவ் ஆயிடக்கூடாது அப்படின்றது எனது கருத்து.